சென்னையிலிருந்து விமானம் மூலம் இன்று மாலை சேலம் செல்லும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒருங்கிணைந்த மாவட்ட திமுக செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு கட்சியினருக்கு பல்வேறு ஆலோசனை வழங்கி பேசுகிறார். நாளை காலை சேலம் அண்ணா பூங்கா வளாகத்தில் கருணாநிதியின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு அமைக்கப்பட்டு உள்ள கருணாநிதி முழு உருவ வெண்கல சிலையை திறந்து வைக்கிறார். இறந்த தாய்க்காக திருவாரூர் மாவட்டம் அம்மையப்பன் பகுதியில் தாஜ்மஹால் கட்டிய மகனின் செயல் அப்பகுதியினரிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நினைவு இல்லத்தை ஏராளமானோர் பார்த்து செல்லும் போது இன்னும் தன்னுடன் தாய் இருப்பது போன்ற உணர்வு ஏற்படுவதாக அம்ருதீன் ஷேக் தாவூத் கண்ணீர் மல்க தெரிவித்தார். ஹைதராபாத்தில் ஆஸ்துமா நோயாளிகளுக்கு மீன் பிரசாதம் வழங்கும் நிகழ்வு 3 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தொடங்கியது. அரபிக்கடலில் உருவான பிபோர்ஜோய் புயல் அதிதீவிர புயலாக வலுவடைந்து உள்ளது. இந்த அதிதீவிர புயல் அடுத்த 24 மணி நேரத்தில் மேலும் வலுவடைந்து வடக்கு மற்றும் வடகிழக்கு நோக்கி நகரும். மேலும் கர்நாடகா, கோவா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் அதி கனமழை மற்றும் காற்று வீசும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் வடகிழக்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இதன் காரணமாக கேரளாவில் அடுத்த 5 நாட்களுக்கு இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. கொலம்பியா நாட்டில் விமான விபத்தில் சிக்கிய 4 குழந்தைகள் 40 நாட்களுக்கு பின் உயிருடன் மீட்கப்பட்டனர். விபத்தில் மீட்கப்பட்ட குழந்தைகளில் 11 மாத குழந்தை மற்றும் 4 வயது சிறுவனும் அடங்குவார்கள். அவர்களுக்கு உரிய மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்தியா தவறான அணியை தேர்வு செய்து உள்ளதாகவும் 2019 ஆஸ்திரேலியா ஆஷஸ் தொடரில் செய்த தவறை தற்போது இந்தியாவும் செய்துள்ளதாக ஸ்டீவ் வாக் தெரிவித்துள்ளார்.